இந்தியா முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் சிறிய அறிகுறிகள் ஏற்பட்டாலும் கொரோனா தாக்கிவிட்டதோ என்று மக்கள் அச்சம் கொண்டு சோதனை மையங்களை முற்றுகையிட தொடங்கிவிட்டனர். இதனால் ஆய்வகங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் கொரோனா தொற்றை எளிதில் வீட்டிலிருந்தவாறே கண்டுபிடிக்கும் ஆன்டிஜென் கருவி ஒன்றை புனேவில் உள்ள மை லேப் டிஸ்கவரி சொல்யூஷன் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. கோவி செல்ஃப் டிஎம் என்று பெயரிடப்பட்டுள்ள இதனை சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பயன்படுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. 450 ரூபாய்க்கு கிடைக்கும் இதில் கருவியை பயன்படுத்தும் கையேடு, மூக்கிலிருந்து மாதிரியை சேகரிக்கும் குச்சிகள், மருந்து திரவம் அடங்கிய குப்பி, மாதிரியை சோதனையிடும் சிறிய பட்டை ஆகிய அனைத்தும் இருக்கும். கொரோனா சோதனையை மேற்கொள்ளும் முன்பாக மை லேப் கோவி செல்ஃப் என்ற செல்போன் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொண்டு அதில் உள்ள விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். கருவியில் உள்ள கியூஆர் கோடையும் ஸ்கேன் செய்ய வேண்டும். முதலில் சளி மாதிரியை சேகரித்து சோதனையிடும் சிறிய குப்பியில் உள்ள திரவம் கீழே படியும் வகையில் மென்மையாக தட்ட வேண்டும். பின்னர் அதன் மூடியை நீக்கிவிட்டு குப்பியை கையில் பிடித்து கொள்ள வேண்டும். தற்போது மாதிரியை சேகரிக்க தரப்பட்டுள்ள குச்சிகளை உறையிலிருந்து வெளியே எடுத்து கொள்ள வேண்டும். குச்சியின் மறுமுனைகளில் விரல்கள் படாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். பிறகு மூக்கின் இரண்டு துவாரங்களின் வழியே சளி மாதிரி சேகரிப்பு குச்சியினை மூக்கின் உள்பக்கத்தை தொடும் அளவுக்கு செலுத்தி தலா 5 முறை மென்மையாக திருக வேண்டும். இப்போது நீங்கள் சேகரித்த சளி மாதிரியை சோதனை திரவம் அடங்கிய குப்பியினுள் செலுத்த வேண்டும். சேகரிக்கப்பட்ட மாதிரி நன்றாக அதில் கலந்திருப்பதை உறுதி செய்து கொண்டு குப்பியில் மூழ்கியிருக்கும் அளவுக்கு பிளாஸ்டிக் குச்சியினை உடைத்து அதனுள்ளே இருக்குமாறு வைத்து மூடிவிட வேண்டும். இதையடுத்து கொரோனா சோதனையை உறுதி செய்யும் பட்டை மீது குப்பியில் இருக்கும் மாதிரி திரவத்தை 2 சொட்டுகள் விட வேண்டும். அடுத்த 15 நிமிடங்களில் மை லேப் கோவி செல்ஃப் செயலி மூலம் சோதனை முடிவுகள் உங்கள் செல்போனுக்கு வந்துவிடும். உயர் தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் இந்த செயலியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொற்றை உறுதி செய்யும் பட்டையில் சி மற்றும் டி ஆகிய அடையாளங்கள் இருக்கும். சி என்ற பகுதியில் ஒரு கோடு தென்பட்டால் சோதனை எடுக்கப்பட்ட நபருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்படும். சி மற்றும் டி ஆகிய பகுதிகளில் கோடுகள் தென்பட்டால் அவருக்கு கொரோனா தொற்று உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சாதாரண அறிகுறிகள் உள்ள கொரோனா நோயாளிகள் தொற்றை விரைவில் உறுதிப்படுத்திக் கொள்ள மை லேப் கோவி செல்ஃப் சாதனம் பேருதவியாக இருக்கும் என ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.